பாருங்கள் எந்த அளவுக்கு வீடை வெளியில் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க, பட் அப்படி இருந்தும் பாம்பு வருது. ஸோ லாஸ்ட் டைம் பாருங்கள் இவங்க இந்த நெட்டு வரும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டோர் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, இந்த ஓப்பனில் வந்து போயிடுச்சு நைட்டு வந்து நல்ல பாம்பு. இந்த கேப்பை வந்து அடைச்சி வைங்கன்னு சொன்னோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அந்த கேப்பை அடைக்கிறதுக்கு பொழுது பெரிய சேஃப்டியாக நெட்வொர்க் போட்டிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு. ஸோ அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, பட் ஏதோ ஒரு ஓப்பன் இருந்திருக்கு, அந்த ஓப்பனில் கூடி இந்த பாம்பு வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ போட்டிருக்காங்க. வீட்டில் வந்து கேட்டு கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றவங்க இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க டோரு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, மழைக்காலம் வந்துருச்சு, பாம்புகள் குடியிருப்பு பகுதிக்கு அதிகமாக வருவாங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும். அரவிந்த் நகருங்க இது. ஸோ ஏற்கனவே இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பேட்டரிக்கு அடியில் படுத்து கிடந்துச்சு ஒரு நல்ல பாம்பு. ஸோ இப்போ அதே இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. போட்டு வச்சு வந்துடுச்சா? அதான் ஏதோ ஒரு நேரம் திறந்துருக்கும். சரி இருங்க இருங்க இருங்க, இந்த மட்டும் தரங்க. அது அதை தான் திறக்கும். இருங்க இருங்க, அமைதியாக இருங்க இருங்க இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இருங்க 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 இருங்க. ஸோ இது இன்வெர்டர்கிட்ட தாங்க பாம்பு பிடிச்சோம், நல்ல பாம்பு. இல்லை இல்லை வேணாம் வேணாம். அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அந்த வீடு, பட் இருந்தாலும் போன தடவை நைட்டு வந்து நல்லா பாம்பு பிடிச்சி கொடுத்தோம். ஸோ மறுபடியும் பாருங்கள் அதே இன்வெர்ட்ரு வெளியில் போடுங்க. இந்த வயருக்கு கீழே வால் தெரியுதுங்களா? எங்கே மறைஞ்சிருக்கு தெரியுங்களா? ஒரு சின்ன இடம் தான் கிடச்சிருக்கு, அதில் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு மறைஞ்சிருக்குன்னு. எப்படா ரத்தங்கப்பில் அன்னைக்கு மரம் வழியாக தப்பிச்சு போனி அந்த பாம்பா, நீ மஞ்சள் சாராதே. ஓகே சரியான பிரச்சனை பா. இத்தனைக்கும் நெட்டு டோர் போட்டு அடைச்சி தான் வச்சுருக்காங்க, பட் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அவங்க கதவு ஓப்பனாக இருந்திருக்கு, உள்ளே வந்துட்டாப்புல. தங்கப்புல தங்கப்புல நகைண்டு வாங்க, போதும் வாங்க, வயரோட வயராக தெரிஞ்சு நாளுங்க. ம், போய் விடுப்பா விடுப்பா. சரி சரி சரி, நான் தான் நான் தான். சரி சரி சரி, ஆ பாப்பா. சரி எதுக்கு இந்த சவுண்டு பாருங்கள், சாரப்பாம்பு சவுண்டு. இதாங்க சாரப்பாம்பு சவுண்டு கொடுக்கும் பயமுறுத்துறதுக்காக. எப்படி கொடுக்குது பாருங்க. தங்கப்பில் வாயா. சரி நான் விடுறேன், எங்கிட்டு வா, ஒழுங்காக வரும் நல்லபடியா. ஆ ஏறி 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 ஏறி, கோபத்தை குறை எதுக்கு. போ நீ ஏன் போ. போ போ போயா. Thank you.
பயப்படா. எதுக்கு செருப்பு வெறுப்புலாம் போட்டு விட்டுக்கிறீங்க? நான் தான் வந்திருக்கேன். ம், சரி சரி, பயந்துட்டு வர மாட்டேன். வாடா. சரி 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 சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். ஐடியா ஐடியா பயப்படாதீங்க. ஐயா இருங்க, இந்த அப்போ உனக்கு வீடு வச்சிருக்கேன், உள்ள உள்ள ஓடு. கடைசி போனோம், வாழை இல்லை, இன்னும் கொஞ்சம் போனோம். வாங்க அம்மா, இந்த இடம் வந்து இப்போ நகட்டி வச்சுருக்கேன். நீங்கள் விளக்கு மாறி வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு மறுபடியும் பேட்டரியை தள்ளி விட்ருங்க. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் பாம்பு வந்திருக்கு. இப்போ அது வரலன்னா நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. அதுக்கு தான் அப்போக்கப்போ பாம்பு வருது. பாம்பு வந்தால் தான் பயந்துட்டு போகிறோம். சுத்தமாக வச்சுருப்பீங்க. உங்கள் வீடு மாதிரி சுத்தமாக எந்த வீடும் கிடையாது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பின்னாடி பாருங்கள், அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஆ, அதை மட்டும் அதையும் தொடச்சி வச்சுக்கோங்க. நல்லது தானே. ஓகே ஓகே. பொண்ணு வந்து அகட்டி வச்சு.